1972 எழுபத்தி ஆண்டு புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அதில் ஒரு வருடத்திற்கு பின் ஒரு மக்களவைக்கான இடைத்தேர்தல் திண்டுக்கல் தொகுதிக்கு வந்தது. அதில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த மாயத்தவர் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவித்தார். அப்பொழுது சுயேச்சை சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் மாயத்தவர் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கட்சிக்கு இந்த இரட்டை இலை சின்னமே நமக்கு வேண்டும் என்று அதை பெற்றுத்தந்த பெருமைக்கு உரியவரான மாயத்தேவர் அவர்கள் மறைந்தது எனக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியது. நான் போன வாரம் அவரை வந்து நேரில் பார்த்து செல்லலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த குடுப்பினை இல்லாமல் போய்விட்டது. அவர் மறைந்ததும் உடனடியாக அவரை வந்து நேரில் பார்க்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தாரையும் பார்த்து அவரையும் பார்த்து செல்கிறேன். முதல் அதிமுக வெற்றி அப்படிங்கிறது இந்த சின்ன கிராமத்திலேருந்து வந்த மாயத்தவர் அவர்கள் பெற்றார்கள். அதை என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறக்காது, மறக்கவும் முடியாது. அந்த குடும்பத்தாரை பார்த்து அதை தான் சொன்னேன். அதனால் நாங்கள் உங்களுடன் இருக்கிறேன் என்று தான் நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதிமுக என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கானது அல்ல. தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அது வந்து ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று தான் அன்றே சொல்லியிருந்தார். மக்களும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, யார் பொதுச் செயலாளர் என்று நினைக்கிறார்களோ நானே வந்துவிட்டேன். அவரவர்கள் அந்த கட்சியிலிருந்து ஒரு பேரும் புகழும் வந்திருக்குன்னா அவங்களாம் வந்து பார்த்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய. நிச்சயமா வெற்றி பெறுவோம். ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. தற்சமயம் வந்து ஜெயக்குமார் சொல்லியிருக்காப்படி சசிகலா டிடிவி ஓபிஎஸ் வேணா சேரட்டும், ஆனா அதிமுக வந்து இது இடம் கிடையாது அவங்களுக்கு. அதிமுகவை பொறுத்தவரை தொண்டர்கள் தான் முடிவு பண்ணும். அந்த தொண்டர்கள் வந்து என்னோட இருக்காங்க. அதுதான் உண்மையான முடிவு. அதை நோக்கி தான் இந்த இயக்கம் செல்லும். நிச்சயமாக 24 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வேன். அது எல்லாரும் பார்க்க தான் போகிறேன். ஒரு பச்சை துரோகி, ஓபிஎஸ் கூட நாங்கள் சேர்த்துக்குவோம், ஆனால் இபிஎஸ்ஐ சேர்க்கறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அவருக்கு கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் ஒரு துரோகியாக கருதுவோம் அப்படின்னு அவர் ஒரு மேக்சினில் கொடுத்துருக்காரு. அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து யார் யார் தனியாக இருக்காங்களோ எல்லாரையும் ஒன்றிணைத்து போவது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கும் அம்மாவுக்கும் செய்த பெரிய கடமையாக நான் நினைக்கிறேன். அதை நிச்சயம் நான் செய்வேன். நிச்சயமா இணைப்பாங்க. அதிமுக வந்து ஒன்று இணையாம செய்யறதுக்கு பின்னாடி இருந்து மத்திய அரசுல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் 40 நான் வந்து இந்த இயக்கத்திலேயே இருந்திருக்கேன். எல்லா அரசியல் சூழ்நிலைகளையும் பார்த்து தான் வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து யாரோ திட்டமிட்டு இப்போ பரப்புறதா தான் நான் நினைக்கிறேன். இதில் உடனடியாக பெனிஃபிட்டு ஆக போகிறது யாரு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெனிஃபிட்டு கிடைக்கும்?
திமுகவுக்கு தானே கிடைக்கும். அதனால் இது இதன் பின்னணியில் வந்து திமுக இருக்கிறத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனுங்க, எங்கள் கட்சியிலேருந்து யார் யாரும் பிரிஞ்சு வெளில இருக்காங்களோ எல்லாரையும் இணைக்கிறது தான் என்னோடய வேலையை. அதை நான் நிச்சயம் செய்து நல்லபடியாக முடித்து 24 மாபெரும் வெற்றியை கொண்டு வருவோம்.